வணக்கம். அதாவது படா தோஸ்த் வேலை பாடி ஒரு ஃபுல்லாக முடிஞ்சது. இப்போ நாலு பகுதியும் ஃபுல்லாக காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. வலதோக்கம், முன்புறம் பம்பரு, அடுத்தபடியாக இடதுபுறம். இப்பொழுது பின்புறம் டோர் பகுதி ஃபுல்லாக பார்த்துக்குங்க. முன்னாடி தெளிவாக சொல்கிறேன், இப்போ வந்து ஃபஸ்ட்டு கழட்டி அடியில் சேனல் போடுவோங்க. தொட்டியை கழட்டி அடியில் சேனல் போட்டு இந்த ஆங்கில் போட்டு அதுக்கப்புறம் சைடு வேலைங்க, சைடு வேலை ஃபுல்லாக இந்த மாதிரி சைடு வேலை பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துங்க இந்த பார்த்துக்குங்களேன், சைடில் வந்து நாலு கொண்டு பைப்பு, ரெண்டு பைப்பு, மூணு கொண்டு வந்து நாலு பைப்புங்க. மேலே வந்து இந்த வண்டிக்கு மரச்சக்கை கேட்டாங்க, அதனால் மரச்சக்கை போட்டிருக்கு. அடுத்தபடியாக ரைட் சைடு டூல்ஸ் பாக்ஸுங்க, இந்தளவு வருங்க டூல்ஸ் பாக்ஸு. ஒரு 13 உயரம், 15 அகலத்தில். அப்புறம் ரைட் சைடு பம்பரு, முன்புற ஆர்ச்சி வந்து தண்ணி பிளோடு போட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் அட்டாச் கேரியல், இதுலேருந்து நேராக வந்து இதுலேருந்து ஆயில் கொடுத்து இப்படி கொடுத்துருக்குங்க கேரியல். மேலே வந்து சின்ன கேப்புங்க ஆர்ச்சில், ஏதாவது கயிறு மாடு இதை கட்டுறப்ப தான், பைப்பு கட்டுறப்ப தான் அடிக்கலாம். அப்புறம் முன்புற பம்பர் பார்த்துக்குங்க, இது லைட் மாட்டுறக்கு ஆரணு வேலு. அப்புறம் கீழே வந்து இந்த புல் சேர்த்தெல்லாம் வண்டியில் போடாமீங்க, ஒரு சின்ன பைப்பில் பம்பருங்க. அடுத்த இடத்த பக்கமுங்க ஏணிங்க, ஏணி ஆச்ச ஒட்டி ஏணி வருது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல அட்டாச் கேரியல். அப்புறம் இடது ஒரு பம்பருங்க, பெரிய மர்க்காடு, மர்க்காடும் தகர மர்க்காடுங்க, 18 தகரம், 20 கொட்டா போட்டு நிறைய கொடுத்துருக்குங்க. லைஃப் அதாவது இருக்கும் தொட்டி வந்து என்னென்னா, நீங்கள் 4 டன் எத்தனாலும் சரி, விரியவோ வளையவோ எதுவும் பண்ணாது, தைரியமாக ஏற்றலாம். இந்த சைடு வேலையும் அதிகமாக தரங்க ஃபுல்லாக. அப்புறம் டோர் பக்கம் தாங்க அதிக வேலை. முதல்ல வந்து இந்த டோர் வந்து 5 ஆங்கில் வச்சு அடிச்சிருக்குங்க. எவ்வளோ வெயிட் டோர் வந்து ஒரு 1.5 டன்னுக்கு மேலே வச்சாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு. இந்த இடத்துல 1.5 கல் ஆங்கில், இந்த இடத்துல 2 கல் ஆங்கிலுங்க. குஸ்ஸு வந்து 4 இன்ச் நீளம், 1.5 கணம் புஷ்ஷு, அந்த மாதிரி 3 புஷ்ஷு வச்சுருக்குங்க. ஃபுல்லாக டோர் வேலை ஃபுல்லாக பார்த்துங்க அப்படின்ட்டு. அதுக்கு அப்படியே அந்த கிரில் வச்சுருக்கேன், கிரில் இன்சிடு, கீழே பம்பரு, நம்ம ஏறி நின்று இந்த மாதிரி ஏறி நின்று ஏறிக்கிறக்கு இன்சிடு வச்சுருக்குங்க. லைட்டு இந்த இடத்துல சென்சார் வந்து மாட்டாமல் இருக்குங்க. இது வந்து வழக்கப்படிங்க, எப்படி மெத்தட் சொல்கிற பார்த்துக்குங்களேன், இழுத்து ஏற்றுருங்க. இந்த மாதிரி இழுத்துக்கலாமுங்க. முதல்ல வந்து இப்படி இருக்கும், இப்படி இழுத்துட்டு மேலே இருந்தியா, வெயிட் வந்து 200 கிலோ வரைக்கும் தாங்குங்க. ஒரு மூட்டை வாங்கி கொடுக்கா இல்லை வழக்கம் வாங்கி கொடுக்க, ஹைட் லோட் வாங்கல, இந்த மாதிரி நின்று அப்படியே வாங்கி கொடுத்துக்கலாம். அப்புறம் மறுபடியும் தேவையில்லைன்னா இறங்கிட்டு பழையபடி லாக் பண்ணி விட்டுருலாம். அவங்க இந்த டோருக்கான வேலைங்க, இந்த டோர் அவரியப்பா. உள்புறம் வாங்கி பார்த்துக்க, இந்த மாதிரி தாங்க இருக்கேன் ஃபுல்லாக வேலை ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக. முன்பக்கப்பு இருக்குங்க, சைடு இப்படி, இந்த இப்படி டோர் இந்த மாதிரி வருங்க. கீழே தானே எவ்வளோ எடிஷன் தாங்க, நல்ல ஹெவியான கீழுங்க. உள்ளே 1.5 ரவுண்டு, 1.5 ரவுண்டும் கீழே உள் சாஃப்டே உறிஞ்சிருக்கும். எவ்வளோ வெயிட் வைக்கலாம் டோரில், இந்த வரும் டோரை கட்டி ஏற்றிக்கிறதுக்கு வந்து இது 40 10 பட்டாங்க. டோர் சைடு விரியாமல், சைடு விரியாமல் எல்பிஸுங்க, ஆரம்பம் கணத்தில் எல் மாதிரி கட் பண்ணி அடி வச்சுருக்கேன். அதோட இதில் எல்லாம் ஃபுல்லாக ஆங்கில் வச்சுருக்கேன். இந்த இடத்துல மட்டும் சேனல் பின்பக்கம் தாங்க அதிக லோடு விரியும். ஒரு கம்பி இந்த மாதிரி ஆங்கில் பொருள் இடத்துல தான் பிறகு தாங்க அதிக லோடு ஆகும். அதுக்காக வேண்டி பின்புற சேனல் ஒன்று நம்ம ஸ்டாப் போர்டு போட்டிருக்கேன். இந்த பக்கம் நம்பர் கொடுக்க, கம்பெனி நம்பர் கூட கொடுத்துருக்காங்க, அந்த கூட மாட்டிருக்கு. இந்த இடத்துல ரைட் சைடு ஃபுல்லாக பார்த்துக்குங்க, ரைட் சைடு மார்க்காடுங்க. அதே மாதிரி தொட்டியில் பின்பக்கம் வந்துடல சாணல் கொடுத்து அடிக்க சாங் பண்ணியிருக்குங்க. என்ன வெயிட் வச்சாலும் சரிங்க, பயப்படாமல் ஓட்டலாம். வண்டியில் இருக்கிறளவு வெயிட் வச்சுக்கலாமுங்க, பயப்பட வண்டியில் பாடி விரியும் வலையும் எப்பவுமே வசன வண்டியே இல்லைங்க. ஃபுல்லாக பார்த்துக்க நம்ம கம்பெனி அட்ரஸ் தாங்க, ஸ்ரீ பாலாஜி பாடி பில்டிங்.
பாலாஜி படிங்க நம்பர் இருந்தவர் ரெண்டு நம்பர் இருக்குங்க. இந்த நம்பர் என்ன மாதிரி எந்த நம்பர் கூப்பிட்டாலும் பேசலாம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.